நாம் சின்ன குழந்தை இருக்கிறப்போ எங்கேனாலும் நம்ம ட்ராவல் பண்ண, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறப்போ அவர் எப்பவுமே குழந்தை வீட்டில் இருந்தால் அவர் பாடியே இருப்பாங்க. பாட்டு இல்லாமல் வீடு இருக்கக்கூடாது, சமையல் போட்டிருந்தால் பாடியே இருப்பாங்க, பூஜை பண்ணால் பாடியே இருப்பாங்க, எந்த செயலில் இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு பாட்டை பாடியே இருப்பாங்க. எப்பவுமே வீட்டில் பாட்டம் இருந்தே இருக்கிறதுனால நமக்கு கற்றுக்கணுன்ற நோக்கமே வரல. நமக்கு பாட்டு எப்பவுமே இருக்கும்னு நினச்சிட்டேன் நான். அம்மா போனப்புறம்தான் ஓ பாட்டை பாடினதான் வருது, இல்லைன்னா எப்பவுமே வீட்டில் பாட்டு இருக்கும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம மனத்தில். இப்போ நாம் எப்பவுமே காற்று இருக்கும் தானே நினச்சிட்டோம். இது மரங்கள் இருந்தால் தான் இது நடக்குது, இது எல்லாமே நம்ம நினைக்கல. என்னதுக்குன்னா காற்றோட்டமாக இருக்குது, நாம் பாட்டு நான் மூச்சு எடுத்திருக்கோம், அந்த எண்ணங்கள் எல்லாம் நமக்கு வரல. இப்படி வீட்டுக்குள்ளே எப்பவுமே பாட்டு நடந்தே இருக்குது. யாரோ ஒருத்தர் பாடணும், இது நம்ம எல்லாம் கற்றுட்டு பாடினதான் இந்த பாட்டு இருக்கும், இல்லைன்னா பாட்டு நின்று போகும்ன்ற உணர்வே நமக்கு தெரியல. பாட்டு கற்றுக்கணுன்ற நோக்கம் நமக்கு வரவே இல்லை. அவர் கையிலேயே எல்லாம் பண்ணிக்கிறாங்க. எல்லா ஒரு வீட்டில் ஒரு பில்லோகேஷன் அவரே பண்ணிக்குவாங்க, ஒரு ஸ்க்ரீனு அவரே தைச்சிக்குவாங்க, எல்லாமே எம்ப்ராய்டரி இது பண்ணுவாங்க. நம்ம ஏதோ வெளியே போனால் தலைகாணி, வெள்ளை தலைகாணி இருந்தால் ஐயோ இது வெள்ளை தலைகாணி எப்படி குழந்தை படுத்துக்கிறதுன்னு அவர் இப்போ 5 நிமிஷத்தில் அப்படி ஒரு சின்ன கிளி போடுவாங்க அதில், இல்லை ஒரு சின்ன பூ போடுவாங்க. ஒன்றும் இல்லாத தலைகாணியில் எப்படி குழந்தை படுத்துக்கிறது? அவர்னால இருக்க முடியல. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி அப்படியே ஒரு சின்ன ஒரு கிளி தைச்சிடுவாங்க அதில், இல்லை ஒரு சின்ன பூ தைச்சிடுவாங்க. இது என்ன இருக்குது? எந்த மாதிரி தலைகாணியில் படுத்தா என்ன தூங்குற தூங்குறது தானே? இது ரொம்ப உயிர்த்தன்மை புரியாதவங்க இந்த மாதிரி எண்ணம். ஆனால் அந்த சின்ன பூனால அந்த சின்ன கிளினால ஒரு மனிதனுடைய மனம் எப்படி மாறுது, அவன் இன்னொருத்தர் பார்த்தா எப்படி பார்ப்பான், அந்த அடிப்படையே மாறிப்போகுது.